வணக்கம் கேமர்ஸ். இன்னையோட வீடியோவில் கேமிங் சேர் பற்றி தான் பேச போகிறேன். இது வந்து நீங்கள் வாங்கலாமா, ஆஃபீஸ் சேருக்கோ, எதுக்கு என்ன வித்தியாசம், அது மாதிரி அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எந்த ஒரு பிசி ஆர்டர் பக்கத்தில் வந்து கேமரோ இல்லை ஆர்ஜிபி போட வந்து நிறைய பேர் வந்து குவிஞ்சு வாங்குறாங்க. இதே தான் வந்து கேமிங் சேர்ஸ்க்கும். நிறைய பேர் வந்து கேமிங் சேர்ஸ் வந்து ஒரு ஸ்கேம் கூட சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம கன்க்ளூஷன் போகக்கூடாது. பெரிய பெரிய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய ட்விட்ச் ஸ்ட்ரீமர்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் பையனா வந்து இந்த மாதிரி கேமிங் சேர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, பாதி பேர் வந்து இதை ஆஸ்தட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு அழகு பொருளாக இல்லை வந்து ஒரு கேமர் லுக் கொடுக்கறதுக்காக. மீதி பேருக்கு ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு ஃபர்னிச்சர் வாங்க போகிறீங்கன்னா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஹைட்டு எல்லாம் முக்கியமாக இருக்கும் இல்லை. இந்த விஷயத்தில் வரும்போது தான் வந்து ஆஃபீஸ் சேர்ஸாக இல்லை வந்து கேமிங் சேர்ஸாக சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்குது. ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சில சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸ் சேர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆஃபீஸோட என்விரான்மெண்ட் வந்து மனதில் வச்சுட்டு தான் வந்து மேனுஃபேக்சரே பண்ணுவாங்க. நல்லா ஸ்ட்ராங்கராக இருக்கும், சின்னதாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதிக கம்ஃபர்ட் கொடுக்கும். எதுக்குன்னா ஆஃபீஸ் ஒர்க் தான். ஆனால் கேமிங் சேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆவரேஜ் கேமிங் சேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்கும். அந்த நெக் ரெஸ்ட்டு, அப்புறம் வந்து அட்ஜஸ்டபிள் லைட்டு, ஒரு கேமரி லுக்கு, அப்புறம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சில கேமர்ஸுக்கு. இந்த கேமிங் சேரோட ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் ஆஃபீஸ் சேரோட ப்ரைஸ் அளவுக்கு தான் இருக்கும். கிட்டத்தட்ட 10,000 to 15,000 rupees இருக்கும். ஒரு டீசெண்டான பட்ஜெட் சேர் சொல்கிறேன் நான். இப்போ கேமிங் சேரோட எவல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. நிறைய இஸ்போர்ட்ஸ் பிளேஸ் வந்து பெரிய பெரிய சேர்ஸ்லாம் சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பியூராக ஒரு காரணம் வந்து ஆஸ்தெட்டிக்ஸ் தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெத்தாக ஒரு லுக் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சூஸ் பண்ணுறாங்க அதை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு கேமிங் சேருக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ண கூட செலவு போகிறேன் நான். பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கூட பண்ணுறாங்க. ஸோ கார்சேயர், அப்புறம் வந்து NZXT, ரேசர் எல்லாமே எப்படி இருக்கும், அந்த மாதிரி எக்கச்சக்கமான சேர்ஸ் இருக்குது. சில சேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக லைனஸ் கூட வீடியோ போட்டிருக்காரு. இந்த மாதிரி சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெசசிட்டியை வந்து தாண்டி போயிடுது. அது ஷார்ட்டாலாம் தேவையில்லை. ஒரு சேரில் வந்து எவ்வளோ கம்மியான பார்ட்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு நல்லது. ஏன்னா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும், அப்புறம் ஷேக் ஆகாது. இது வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கேமர்ஸ்க்கு வந்து கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். நார்மல் பிளெயின் கலருக்கும் மற்ற கலருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் இஷ்டந்தாலாம். சில சேர்ஸ் வந்து ஃபுட் ரெஸ்ட் தருது, அதை பற்றி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேம் ஆடும் போது இல்லை, ஒரு யூஸ்வல் டைம்லையோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டேபிள் வச்சுருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நீங்கள் ஒரு சேரை வந்து சூஸ் பண்ணலான்னா, ஒரு கேமிங் சேருக்கு வந்து 20,000 மேலே வந்து செலவு பண்ணாதீங்க. அதுக்கு மேலே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேஸ்ட்டு தான். ப்ரைஸ் அதிகமாக போகப்போ வந்து பிராண்ட் ஐட்டம்ஸ் வரும். அதுக்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி தவிர எந்த வித்தியாசமும் இருக்காது. ஆனால் சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ரிவ்யூஸ் மூலமாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது, ஒரு ஒரு கேமிங் சேர் பற்றி ரிவ்யூஸ் கூட போடுறாங்க. சில ரிவ்யூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே இருக்கலாம், இல்லை உங்கள் ஹைட்டில் இருக்கலாம், உங்கள் சைஸில் இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கேமிங் சேரில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு கூட இருக்குது, RGB இல்லாமல் இருக்குமா. ஸோ RGB வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஆஸ்தெட்டிக்ஸு. நிறைய கேமிங் சேர்ஸும் இருக்குது, ஆனால் அந்த சேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ், நெசசிட்டி வந்து தாண்டி போயிடுது அதெல்லாம். இந்த மாதிரி கேமிங் சேர்ஸோ இல்லை ஆஃபீஸ் சேர்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீ நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் சேரோட கம்பேர் பண்ணால் பிளாஸ்டிக் சேர்ஸ் வந்து பக்கத்தில் கூட இருக்காது. சப்போஸ் உங்கள் டேபிள்லாம் ரொம்ப ஹையாக இருந்தால் பயங்கர கஷ்டமாக இருக்கும், கண்டிப்பாக வந்து பேக் ப்ராப்ளம்ஸாக வந்துடும் உங்களுக்கு. அதுக்காக நல்ல எகனாமிக்கலாக சில கேமிங் சேர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சூஸ் பண்ணலாம் நீங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில ஹை குவாலிட்டி ஆஃபீஸ் சேர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரும். ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. ஒரு கேமிங் சேர் பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் எனஃப் தான். வெறும் கேமர்ஸ் மட்டும் தான் பிக் பண்ணனா வந்து கண்டிப்பாக கிடையாது. உங்கள் வீட்லேயோ இல்லை சின்ன ரூம்லேயோ இல்லை சின்ன ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வந்து உட்காந்து வேலை செய்யணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேர் இருக்குது எனக்குமே பெட்டர் தான். அதுவும் டைமை சேவ் பண்ணும் உங்களுக்கு. நல்ல பொசிஷன்லையோ அப்புறம் கம்ஃபர்டபுளாக வந்தீங்கன்னா வந்து உங்களோட ஈல்டு வந்து அதிகமாகும். அதாவது நீங்கள் எத்தனை தடவை பிரேக் அடிக்கிறீங்க, அப்புறம் வந்து எந்தளவுக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் கூட பார்த்தீங்கன்னா வந்து இதில் அக்கௌண்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஷாப்பிங் டிப்பு. நீங்கள் வந்து வாங்க போகிறீங்கன்னா வந்து கலரையோ இல்லை அந்த ஆஸ்தெட்டிக்ஸ் பற்றியும் வாங்கிடாதீங்க. ஃபஸ்ட் வந்து ரிவ்யூஸ் பாருங்கள் மாதிரி சொல்லியிருப்பேன் நான். இதுவும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ரிவ்யூஸும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்து ப்ரைஸை பார்த்தீங்கன்னா அதை அதிகமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு ப்ரைஸ் மேலே போனீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கவே கூடாது அதெல்லாம். அந்த கமெண்ட் படிக்கும்போது பில்டு குவாலிட்டி இருக்கான்னு பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு மற்ற விஷயத்தில் விட. கடைசியாக ஒரு டிப்போடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எந்த பொருளை நீங்கள் நேராக பார்த்து வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தா கடைக்கு போயிட்டு இது வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது வந்து உங்களுக்கு அதிகமாக ஷூட் ஆகுது உங்களால் கண்டுபிடிக்க முடியும்.
சென்னையில் இருந்தீங்கன்னா வந்து நிறைய ஃபர்னிச்சர்களை வச்சுருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து மவுண்ட் ரோடில் வந்து நல்ல ஸ்டாக் இருக்குது, நீங்கள் வேணால் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி ஹார்ட்வேர் கண்டென்ட்டும் அப்புறம் வந்து கேமிங் ரிலேட்டட் கண்டென்ட்டும் சேனல் நிறையா இருக்குது, அதெல்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை.